ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலா எக் மசாலா ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 முட்டை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், பெருசாக இருந்தாக்கா 2 வெங்காயம், சாரி பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க பொடியாக. இது வந்து 4 ஸ்பூன் எண்ணெய். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி இதெல்லாம் அந்த மசாலாலாம் போட்டு உப்பு போட்டு நம்ம எடுத்துக்கணும். அதை இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போது வாணல் வச்சு நல்லா எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு இது நல்லா வதங்கி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதங்கி வந்துருச்சு. ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு, உப்பு 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த சிம்மிலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மசாலா நெடியெல்லாம் போடுறதுக்கு 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்லா அது அந்த வெங்காயத்தோடு நல்லா மிங்கிள் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த நெடியெல்லாம் போயிட்டு நல்லா வந்திருக்கு. இப்போது இதை எடுத்து நம்ம இந்த ஆம்லெட், 2 ஆம்லெட்டில் நம்ம உடச்சி ஊற்றி நம்ம கலக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து உப்போ மஞ்சத்தூளை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுலேயே நம்ம போட்டாச்சு, இதில் போடக்கூடாது. ஸோ அதை அந்த இதுவை எடுத்து இதில் போட்டு நம்ம கலக்கி இப்போ ஆம்லெட் ஊற்ற வேண்டியதுதான். இப்போது நம்ம அதை எடுத்து இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது தவா நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் சும்மா அந்த தவா வந்து இதுவாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஊற்றி இது பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு இப்போது இந்த எக் எடுத்து ஊற்றிக்கணும். இப்போது நல்லா வெந்து வருது பாருங்கள். கொஞ்சம் தீ வச்சுட்டு கொஞ்சம் வேகினவுடனே திருப்பியும் சிம்மில் வச்சுட்டு நம்ம பின்னாடி வேகிறதுக்கு நம்ம திருப்பி போடலாம். கொஞ்சம் இப்படி புஷ் பண்ணி விட்டுருது. ஆனால் இதுக்கு மேலே தீயே வைக்கக்கூடாது, நல்லா ஃபுல் சிம்மிலே இருக்கணும். அந்த பக்கம் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது பாருங்கள் பின்னாடியும் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போது பாருங்கள் நல்லா இது போல் வந்திருக்கு. இதை வந்து நம்ம நல்லா 4 பீஸாக கூட கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒன்று நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகே.